அன்று நேச உறவுகள் அனைவருக்கும் இதுதான வெள்ளி பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இதே நாள் அகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரவாதனர் பயந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டு எல்லோருக்குமே இருந்தன வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமே போலவே சிந்தனை நேரம் பண்டிசை நேரம் கேள்விக்கா நேரம் சொல் விளையாட்டு இடம்பெற்று மாலை நிகழ்ச்சிகள் வளமே போலவே ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாக சிந்தனை நேரம் அங்கே வாழ மேலப்பிள்ளையோட நிற்கிறாரா? வணக்கம் வாங்க. இனிமையான காலை வணக்கம் உமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகம் உற்சாகம். நீங்கள்? நாங்களும் அதே நலம் உற்சாகமா இருக்கோம் சோதரி. நன்றி சோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காலத்தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது சில மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக நிறைவாக ஒவ்வொரு குடும்பத்தினரதும் சந்ததி சந்தானத்தை மரணத்தனையாக பெருத்திய ஒன்று இயேசப்பாவிடம் ஜாத்திரை செய்த ஒன்று சகோதரி. கண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வெள்ளப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நஜத்துடைய இலக்கம் 377 என்று சொல்லிக்கொண்டு கலவு போல பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கரசியின் புஸ்தகம் 51 இறை வார்த்தைகள் 12 23 முடிவு பழைய ஏற்பாட்டில் 858 பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷனுக்கும் மன்னிக்க வேண்டும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவர் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவருடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவருடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவர் தீவிரமாய் விடுதலை ஆவார். அவர் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவருடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை கொடுக்கிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தில் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர்கள் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்துவில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டர்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? பாகடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வீர்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக
வழக்காடப்போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி உன் உத்திரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டர்களை நீ குடிப்பதில்லை, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுவை தரையும் வீதியுமாக மீதியுமாக்கும் நீ உன் முதுவை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும் படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் மீதியுமாகும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஞாயிற்றுக்கிழமை சோதரி 52 அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கிருபான அத்தனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆராதிக்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், அதிகாலையில் ஆராதிக்கின்றோம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம், கண்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், அதிகாலையில் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோம், கண்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றோம், ஏகோவாயிலே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்து கொள்வீர் ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழந்தால் படியிட்டு ஆராதிக்கின்றோம், ஏகோவாயிலே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்து கொள்வீர் உம்மை ஆராதிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பான சகோதரனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காலத்தில் இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு இறுதி நாளத்திலிருந்து மீண்டும் ஒரு உங்களை கோடான கோடியான செலுத்துவேன் ராஜா. எல்லோரும் எல்லோருக்கும் தட்டி தழுவி ஆசீர்வதிக்க வழிநடத்துகிற பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சேர்த்தவன் ராஜா சோற்ற நாம் நன்றி தகப்பனி. மற்றும் தகப்பனி எங்களது பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்று கொண்டிருக்கிறாரோ, செல்ல இருக்கின்றார்களோ, வெளியில் நடந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களது சமூகம் அனைவரோடும் கூடவே இருக்க வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அவளை அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தபடி எடுக்கிறேன் ராஜா. அப்படியே சிலவன் நீங்கள் பார்த்து விடுறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக நினைத்த போறமைக்காகவும் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி அணு செலுத்த வந்தாப்பனே. அது தகப்பனே, ஆசீர்வாதங்களை தடையாக இருக்கிற குடும்பங்களுடைய பரம்பரை பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்து விண்ணாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தேன். சோத்திரன் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களது பாதுகாப்பின் கரம் அவரோடு கூடவே இருந்து வழித்த வேண்டும் என்று எபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, அப்படியே தகப்பனே, பாமத்தில் அதிபர் குடும்பம் கைவிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக
என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்ந்து வழியனுப்பியாவேன் சொல்லிக் கொண்டு சோதரி விடப்படுகிற நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். டேவிட்டண்ணா வணக்கம். நன்றி சார். உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் என்கின்றார் சங்கீத ஆசிரியர் பிதாச்சுவன் தூயாவையின் பேராரே. ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். நலம் உற்சாகம். நீங்களும் உற்சாகம் தானே? ஆம், நான் நலமாக உற்சாகமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1783 பொதுக்காலம் 28 வாரம் இன்று வெள்ளி தினமாகும். இன்று திரு அவை புனித நற்செய்தியாளர் திருத்தூதர் திருத்தூதர் என்று சொல்லி சொன்னால் நோ திருத்தூதர் இல்லை நற்செய்தியாளர் புனித லூக்கா அவர்களை நினைவு கூறுகின்றது. மன்னிக்கோ. அன்பான உறவுகளே, எம்மை படுத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். போராடும் மென்னெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடும் மென்னெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. அலை கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, அலை கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, கரணட்டும் இயேசுவைப்பார் கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே, பதராதே மனமே, பதராதே மனமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-9 வரை. அக்காலத்தில் இயேசு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை இருவர் இருவராக தமக்கு முன்னால் அனுப்பினார். அப்போது அவர்களை பார்த்து கூறியதாவது, அறுபடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, ஆதலால் தம் அறுபடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுபடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள், செல்லுங்கள். ஓய்நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் உங்களை அனுப்புகின்றேன். பணப்பையோ கைப்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் இவ்வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்துக்குரியவன் அங்கிருந்தால் உங்கள் சமாதானம் அவனிடம் தங்கும்.
இல்லையேல் உங்களிடம் திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை உண்டு குடித்து அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவன். வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்டு. அங்குள்ள பணியாளரை குணமாக்கி கடவுளின் அரசு உங்களை நெருங்கியுள்ளது என்று மக்களுக்கு தெரிவியுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இயேசு இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்ற வார்த்தை, எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் இவ்வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். ஆம், சமாதானத்தை தேட வந்த நம்மாண்டவராகிய இயேசு அந்த யூத குலத்திலே பிறந்தபடியினாலே அந்த யூதர்களுக்கு என்று சொல்லி ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது யூதர் வழக்கப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பல சடங்குகளுடன் கூடிய வணக்கம் செலுத்த வெகு நேரமாவதுண்டு. செல்லும் வழியில் வீணாக நேரம் போகலாகாது என்பதற்காக இயேசுவின் இந்த கருத்தை தன்னுடைய சீடர்களுக்கு வலியுறுத்தி கூறி அனுப்புகின்றார். இன்று நாம் நற்செய்தியாளர் நினைக்கவும் நற்செய்தியாளர் புனித லூக்காவுடைய நாளை கொண்டாடுகின்றோம். இவர் சீரியா நாட்டில் அந்தியோக்கியா நகரில் பிறந்தவர். யூத குலத்தை சார்ந்தவர் அல்ல. தாம் மனம் திரும்பியவன் நச்செய்தியின் பணியில் புனித சின்னப்பரோடு உழைத்து வந்தவர். இவர் ஒரு மருத்துவர், ஓவியக்கலையும் அறிந்தவர். அப்போஸ்தலர் பணி என்னும் நூலை எழுதியவரும் அவர். ஆகவே இவர் புனித மார்க்கு எழுதிய நச்செய்தியோடு மிகுந்த தொடர்புள்ளது. ஏனென்றால் இவர் இயேசுவுடன் இருக்கவில்லை. அப்போஸ்தலர்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த வார்த்தைகளையும் அனுபவங்களையும் கொண்டு தன்னுடைய நச்செய்தியை எழுதியிருக்கிறார். இந்த நச்செய்தி எழுதினது கிறிஸ்தவனுடைய இந்த நச்செய்தி எழுதினது நான்கு பேர். ஒன்று புனித மத்தேயு, இரண்டாவது புனித மார்க்கு, மூன்றாவது புனித லூக்காஸ், நான்காவது புனித அருளப்பர். இதில் இரண்டு பேர், அதாவது புனித மத்தேயுவும் அருளப்பரும் இயேசுவின் திருத்தூதர்கள். திருத்தூதர்கள் என்று சொல்லி சொன்னால் இயேசுவுடைய அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி சொன்ன இந்த அப்போஸ்தலர்கள் என்றது கிரேக்க வார்த்தை, அப்போஸ்தலர் இத்தாலிய வார்த்தையும் ஆகும். அதே நேரத்தில் இந்த வார்த்தையானது அவர்கள் உடன் இருந்து அவருடன் பயணித்தவர்கள், அவருடைய சேவைக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். ஆகவே இன்று விளையா நாயகர் புனித லூக்கா நச்செய்தி நூல்களில் ஒன்றான புனித லூக்கா மற்றும் திருத்தூதர் பணிகளின் ஆசிரியர் ஆவர். வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கும் எந்த இனமும் அழிந்ததாக வரலாறு இல்லை. அவ்விதத்திலே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவ மதம் நிலைத்திருப்பதற்கு இவருடைய நூல்களும் ஒரு காரணம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. புனித பவுலின் 2ஆம் தூதரை பயணத்தின் போது லூக்கா பவுலை சந்தித்தார். பவுலோடும் சீலாவோடும் தங்கியிருந்த கடைசி நேரத்தில் கிடைத்த நேரத்தில் நச்செய்தி நூலை எழுதினார். நச்செய்தியை பறைசாற்றினார். பாரம்பரிய தகவலானது இவர் ஒரு கோவியர் என்றும் மருத்துவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மற்ற நச்செய்தி நூல்களை காட்டிலும் இவர் எழுதிய நச்செய்தி நூலில் தனித்துவம் கொடுக்கின்றார். ஏனென்றால் புறவினத்தாரை மையப்படுத்தி எழுதுகின்றார். பாவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அநாதைகள், ஏழைகள், கைம்பெண்கள், தாழ்த்தப்பட்டோர் மீது கரிசனை கொடுக்கின்றார். இவருடைய நூல்கள் வழியாக நாம் பெற்ற விசுவாசத்தை பிறருக்கு வழங்கவும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் வாழ்க்கை வாழவும் இறைவனிடம் நாம் மன்றாடுகின்ற நாளிலே அழைக்கப்படுகின்றார். அதாவது நான் நச்செய்தியை அறுக்க காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் 1 கொரிந்தியர் 9:16 குறிப்பிடுகின்றார். ஆகவே புனித கன்னிமரிகளின் மூலமாக மரியாள் கருவாக உயிர் வாழ தொடக்கத்தில் இருந்து மாசில்லா உருவாக வீற்றிருக்கின்றார் என்று திருத்தந்தை 9:14 கூறியதை நாம் இந்த நாளிலே நினைவில் கொள்ளுவோம். இயேசுவால் கவழ்ந்திருக்கப்பட்டு மனம் மாறியவர்கள், மதம் மாறியவர்கள் காட்டும் தவம், ஒழுக்கம், இறைப்பற்று மற்றும் அவர்களின் நச்செய்தி பணியாளர் பெரியது. சிரியா நாட்டு புறவினத்தான லூக்காவின் இறைப்பற்று பெறும் காரியங்களை செய்ய தூண்டுதல். கடவுளை தந்தையென காட்டும் நேர்த்தி, அவரது கரிந்த அன்பின் மேன்மை, ஏழ்மை குழுவில் இறை மகன் புறப்பு, அவர்களால் மகிழ்ச்சியான மூப்பின் உதயம்,
உன்னத இடத்தில் மரியா குழந்தையின் முழு வாழ்விலே இயேசுவில் காட்ட விளைந்ததன் பயன், இயேசு ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் நோயாளிகளுக்கும் விலை மாதருக்கும் சமாரியருக்கும் நண்பனாக விளங்கினார். ஆவியில் மலர்ந்திருந்தாலும் சுகத்தின் பண்பும் மாண்பும் பெண் உயர்வும் இவரது நச்செதியின் சாரமாகும். வழிபாட்டை பொறுத்த மட்டில் ஆன்மீக நன்றிப்பாடல்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இவரது நச்செதியால் வலுப்பெறுகின்றன. அனைத்து இன மக்களையும் ஒருங்கிணைக்கும் இல்லம் அதிர்கவை என்றால் இயேசு மட்டும் ஒரே மூத்தர். இயேசுவால் கவர்ந்தெழுக்கப்பட்ட லூக்கா தன் வாழ்வையும் பணியையும் சிறப்பாக்கி கொண்டார். இயேசுவை மூப்பராக ஏற்றுக்கொண்ட நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? அவர் எழுதிய நச்செய்தியை நானும் சேர்ந்து கிறிஸ்துவின் மகிமைக்காக அறிவிக்கின்றேனா என்ற நல்ல செய்தியோடு இன்றைய நாளிலே இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும். இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி பண்ணியை இசைப்பவர்கள் பரமதந்தையின் ஆசையை பெற்றுக்கொள்ளவும் பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே, திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு ஆசிரியர் மாண்புகொள்ளும் மாதத்தில் திரைபம் வீக்கன் மாஸ்டர் நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். தங்கையே மீண்டுமாக ஞாயிறு தினம் தம்பியோடு சந்திப்போம். மிக்க நன்றி அண்ணா. உங்களுக்கு மிஞ்ச பொழுதுகளாக அமையற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ராஜினியால் அவர்களே வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். அனைவரும் நாம் கடவுளின் பிள்ளைகள். சிலரில் ஒருவரே நற்செய்தியாளர்கள் ஆகின்றார்கள். எந்த ஒரு மனிதர் ஆணவம், அகந்தை, ஊன் பெருமை போன்றவற்றால் தனது உள்ளத்தை நிரப்பிக்கொள்ளாமல் இருக்கின்றாரோ அவர் கடவுளின் ஆசியும் அருளும் தன்னகத்தே குடியேற இடம் ஏற்படுத்தி தருகின்றார் என்பதை நாம் நூற்று தலைவர்களின் செயற்பாடுகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அதிகாரமும் ஆணவமும் பதவியும் பெருமையும் பெரும்பாலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாகவே இருக்கின்றார். ஒரு சிலர் மட்டுமோ மிக விழிப்போடு இருந்து அதிகாரங்களுக்காகவோ இருந்தாலும் ஆணவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் மற்றவர்களோடு அகமகள்வோடும் ஆண்டவரை துதித்து போற்றுவோம். மண்ணிலே பிறந்து மண்ணாலே ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப மண்ணுக்கே போகின்றோம். இதை நாம் நினைவில் கொள்வோமாக. நீதிய இல்லை பாட்டியை அன்றாவுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளியீவர் மேல் நீதிமான்களின் நினைவு எங்கெங்கும் நிலைத்திருக்கும் நேரம் அன்றாட்டை கேட்டரளும் ஆந்தரனைவரும் உம்மிடம் வருவார். நீதிய இல்லை பாட்டியை அன்றாவுக்கு கொடுத்தரும். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். நாங்களும் மகிழ்வாக உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1508 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையும் சிந்தனையாக லூக்கா நற்செய்தியாளரின் விழாவிலே லூக்கா எழுதிய நற்செய்தியாளரின் பணி அனுபவமே இடம்பெறுவது சிறப்பானது. இயேசு வாழ்ந்த காலத்திலே 12 திருத்துதரை தவிர இன்னும் புத சீடர்கள் இயேசுவை நெருங்கி பின் சென்றனர்.
என்பதும் அவரால் நற்செய்தி பணியாளராக அனுப்பப்பட்டனர் என்பதும் மகிழ்ச்சி தரும் செய்தியாகும். இவ்வாறு இறையரசி நற்செய்தி கடுகு விதையாகவும் புளிக்காரமாகவும் இயேசுவின் காலத்திலேயே செயல்பட தொடங்கிவிட்டது. நற்செய்தியின் மையமான இயேசு வகுத்த இறையரசு பணி திட்டத்தின் சிறப்பாகும். இன்றைய விழாவின் நாயகன் புனித லூக்கா கிரேக்க குடத்தை சார்ந்தவர். பாலஸ்தீனாவின் வடபுறத்திலே இவரது இருப்பிடம் அமைந்திருந்தது. சிறந்த கல்விமானாகிய இவர் மருத்துவம், கவிதை, கலைக்குழு, கலை குழு ஆய்வு, விளையாட்டு போன்ற துறைகளில் கைதேர்ந்தவர். கனிவான குணம், இரக்க உள்ளம், தாராள மனப்பான்மை எல்லாம் இவரது குணநலன்கள். இதற்கே இவரது எழுத்துக்களே சாட்சி. அந்தியோக்கியா நகரில் வாழ்ந்து வந்த துய லூக்கா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தம் மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரது பணிக்கென தனது வாழ்வை அர்ப்பணித்தார். இயேசுவின் வாழ்வை பணியை இலக்கை எடுத்துச் செல்லும் மாபெரும் நற்செய்தியாளராக உருமாறினார். அழகும் நிறமும் கண்களை கவரும், ஆனால் புன்னகை மட்டுமே இதயத்தை கவரும் என்பது சான்றோர்கள் கூற்று. இன்று சந்திக்கும் ஒவ்வொருவரையும் புன்னகையால் வரவேற்போம். நாம் பிறருக்கு அறிவிக்கின்ற நற்செய்தி மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆனந்தமாக வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் உடனிருந்தால் வாழ்க்கை இனிமையாகும். நாம் அன்பானவர்களாக மாறுவோம், இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அன்பு இரக்கம் இதையே நம்முடன் இருப்பவர்களுக்கும் பகிர்வோம். இதுவே நாம் செய்யும் புனித செயலாகட்டும் என்று கூறிக்கொண்டு, இறைவா படைக்கின்றே இறங்கியேட்டவா என்னை தருகின்றே ஏற்று மகிழவா, இறைவா படைக்கின்றே வாழ்வில் உந்தருக்கரம் வடித்த பேரும் செயல்களை, வாழ்வில் உந்தருக்கரம் வடித்த பேரும் செயல்களை நினைந்து மகிழ்ந்து பாடினே, நீனைந்து மகிழ்ந்து பாடினே நந்த நினைவில் என்னை தருகின்றேன். இறைவா படைக்கின்றே இறங்கியேட்டவா என்னை தருகின்றே மகிழவா, இறைவா படைக்கின்றே என்று வேண்டிக்கொண்ட திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சிறைத்து மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தவது இன்றைய வள்ளி பொழுதினிலே இந்த பாமுகம் இடையிலே ஆலய வழிபாடாக நடைபெறுகின்ற பன்னிசை பாடல்கள் அனைத்தும் இறைவனின் மனதை உருக்கி அவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் எல்லோர் மீதும் நிறைவாக பொழியட்டும். இந்த பாமுகத்தை நிறைவாக ஆசீர்வதித்து இதில் வருகின்ற என்னுடைய இளைஞர்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிமணியிலே நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. விசேஷம், சிஸ்டருக்கு வாணி விழா வாழ்ந்தேன். உங்களுக்கு வாணி விழா கொண்டாடுறீங்களோ? ஒவ்வொரு நாளும் வள்ளிக்கிழமை சொல்லுவா வாணி, எல்லாரும் சாமி உத்திட்டு வாங்க. அதுதான் வாணி இன்றைக்கு வாணி உடுக்க இல்லையா? அதுதான் நானும் உடுத்தி கொண்டு வர வாணி. அது பிரச்சனை இப்ப என்ன சார் இடத்துல என்ன இருக்குது? வாணி ரோபோட இருக்கிறான். இல்ல காலையில கொஞ்சம் கூலித்தன்மை இருந்து பஞ்சு வந்துட்டு நீங்க கட்டாம இருக்கிறீங்க, இருக்கிற சாரி எல்லாம் எடுத்துங்க. அதான்
நீங்க சொல்ற மாதிரி எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களாக அமையட்டும், வாழ்த்துக்கள் நன்றியா. இந்த நேரம் ராஜினி அல்போன்ஸ் அவர் அல்லது சித்தி அம்மாவின் தங்கை சின்னம்மா இல்லையா? ஆமா, நன்றி. அவரும் இன்று என்றா ராஜினி அக்கா இறைவேதம் அடைந்த செய்தியை சொல்லியிருந்தார். அவருக்கான பிரார்த்தனைகளையும் செய்து கொள்வோம். ராஜினி அல்பன் சொல்ற இல்லை, அவருக்கான பேர் தெரியாது. இருக்கிறா, ஆனால் கட் பண்ணி இருக்கு. இல்லை, பேர் தெரியாது. ஆமாம், சரி. அவரது அம்மா ஆகவே இறந்த அந்த ராஜினி அல்போன்ஸ் தங்கையுடைய சின்னம்மாவுக்காக அந்தாவுக்காக நாம் ஜபிப்போம். அன்பான தேவனே, நீர் அழைத்து கொண்ட உமது அடியாராகிய அந்த சகோதரியினுடைய ஆன்மாவை உம்முடைய கரத்தில் வைக்கின்றோம். ஆண்டவரே, நீதிமான்கள் எப்போதும் மரிப்பதில்லை. அவர்களுடைய உடலால் அவர்கள் மரிக்கின்றார்கள், ஆனால் உள்ளத்திலோ ஆன்மாவிலோ நீர் அழைத்துக் கொள்ளுகின்றேன் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு மேலும் நம்முடைய நீர் அழைத்துக் கொண்டு அந்த ஆன்மாவுக்கு நித்திய பாட்டியை அளித்தருளும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசம் அவர் மேல் பிரகாசிக்க கணவது. நித்திய சமாதானத்தை உம்முடைய வான் வீட்டிலே அவருக்கு கொடுத்தருளும். இவரை இழந்து பரிதவித்து போயிருக்கும் குடும்பத்தாருக்கு மற்றும் சகோதரி தங்கை ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த துயர்பாதனை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மேலும் அதற்காக நான் ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து அவருடைய ஆன்மா இழப்பார பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். அன்பானத்துவனை உடைய மகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியும் பாதுகாத்தோம். உம்முடைய தூதர்களின் கூட்டத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய தெய்வீக கருணையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் இந்த உலகத்திலே செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து சாபங்களிலிருந்தும் விடுதலை அளித்து அவருக்கு நித்திய பாட்டி அளித்தருளும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசம் அவர் மேலும் மேலும் பிரகாசிக்க கடவுள். நித்திய சமாதானத்தை அவருக்கு அளித்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். குடும்பத்தினருக்கு எனது துயர்பாகுகளை என் குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, மிக நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். இன்று துறைவேதம் அடைந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்களின் சித்தி சின்னம்மா அவர்களுடைய ஆன்மாவுக்கு இறைவன் நித்திய சாந்தியை அளிக்க வேண்டும். அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்த காலத்தில் செய்த சகல குற்றங்களையும் இறைவன் மன்னித்து அவரை அவருடைய நித்திய பேரின்ப வீட்டில் அவருடைய ஆன்மா என்றுமே நித்திய அமைதியில் இழைப்பார வேண்டும் என்று நாங்களும் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய இழப்பினாரே தீரருகின்ற அவருடைய குடும்பம், பிள்ளைகள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் இறைவன் மன ஆறுதலை கொடுக்க வேண்டும். அந்த அந்த ஆன்மா அவருடைய அந்த வெற்றிடத்தை இறைவனே அந்த குடும்பத்தில் இருந்து நிறைவு செய்து அவர்களுக்கு நிறைந்த ஆறுதலையும் உள்ள அமைதியையும் தர வேண்டும் என்று இந்த வேளையிலும் நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி என் ஆன்மாவை உமது வழியை இறைவா காட்டுவீர், உமது வழியை இறைவா காட்டுவீர், உமது நெறியை கற்றுக் கொடுப்பீர், உமது உம்மை அழைத்து செல்வீர், உமது உம்மை அழைத்து செல்வீர், உமது வழியும் ஒளியும் என்று வேண்டிக்கொண்டு அந்த ஆன்மா நித்தியசாக்தியை வழங்க வேண்டும். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுடைய மனதும் ஆறுதல் அடைந்து அவரும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆழ்ந்த அனுதாபங்கள் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களையும் வணக்கம் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், தமிழக்கா, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களுடைய சித்தியின் மறைவு அனைத்து இப்போது கேள்விப்பட்டேன் பாணி. அவருக்கு ஆறுதல் அமைதி அடையவும் அவருடைய ஆன்மா மற்றும் அவர்கள் துயரப்படும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவன் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். நானும் அவருடைய ஆத்மா சாந்தியடி அவருடைய பேர் அன்ன ரோசா
ரொசலின் கிளி அவர்கள் என்று எழுதியிருக்கிறார். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகளும் நன்றி வணக்கம் பண்ணிக்க அமைந்திருக்கிறார். முகநூல் பக்கத்தில் போட்டு நீங்க பேர் தேடுவீர்கள். வணக்கம், இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களின் சித்தி சித்தின் ஆன்மா சரளிப்பார இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு அவருடைய குடும்பங்கள் ஆறுதல் படவும் அவரும் ஆறுதல் அடையவும் வேண்டிக் கொண்டு இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். சரி, பொதுச்சந்தன இருப்பின் தரலாம். வணக்கம். காலை நேரத்தில் யாருக்கும் பொதுச்சந்தன இருப்பின் தரலாம், இல்லாவிட்டால் பன்னிசை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம். சரி, வஜிதா வணக்கம். வஜிதா மூமட்டார்கள் வணக்கம். ஓகே, நன்றி வணக்கம். ஆரம்பமாக என்னது